சீரொன்று தூப்பல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மதுராந்த கனகராதிஜனம் வீரரகூத்வஹமாத்மகுணை ருசிரம் ஜனனீ தாதமஹம் கலையேனுக்ரஹமாத்துமனா. ஒவ்வொரு பாதத்திலும் 14 மாத்திரைகள் கொண்ட இந்த பத்தியத்துக்கு அர்த்தம், மதுராந்தகம் என்கிற நகரத்திலே நற்குடி பிறப்பு உள்ளவரும் வீரராகவர் என்ற திருநாமம் கொண்டவரும் ஆத்ம குணங்களாலே அழகியவரும் என் தாய்க்கு தந்தை ஆனவருமான திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியரை அவருடைய அனுகிரகத்தை அடைகிற கருத்துடனே எண்ணுகிறேன் என்பது. பிறகு ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இப்பொழுது மும்மணி கோவையிலே முதல் பாசுரத்திலே 7-8 வரிகளிலே நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் என்பது, பெருமாளினுடைய அன்புப்படிக்கெல்லாம் தன் அன்புப்படி ஏற்குமாறு அன்புடன் இருப்பவள் லக்ஷ்மி என்று இன்றைக்கு சொல்லப் போகிற அர்த்தம். அன்பு என்பதிலே பல படிகள் உண்டு. பிரீதி, வாத்சல்யம், பிரேமம், க்ஷமா, சௌஹார்தம், ஸ்னேகம் என்று எத்தனையோ படிகள் அன்புக்கு, எத்தனையோ வகைகள் அன்பிலே. இவை ஒவ்வொன்றிலுமே பகவானின் படிக்கு ஏற்றதாயிருக்கும் தாயாரின் படி என்பது இன்றைய உபன்யாச விஷயம். இதற்கு முன் பகவானுடைய விபுத்வம், சுவாதந்திரியம் முதலிய படிகளுக்கு ஏற்ற தாயாரின் படி இருக்கிறது என்று சொன்னோமே, அதைவிட இன்றைக்கு சொல்லுகிற அர்த்தம் இன்னும் பொருத்தமாக இவ்விடத்தில் இருக்கும் போல் இருக்கிறது. ஏனென்றால் நின்றடிக்கெல்லாம் தந்தரை ஏற்க அன்புடன் என்று இருக்கிறது. அன்புக்கே இருக்கிற பல படிகள் பெருமாளுக்கு இருப்பவை தாயாருக்கும் ஏற்றிருக்கின்றன என்பது இன்னும் பொருத்தமாக இருக்கிறது. இங்கே அன்பிற்கு பல படிகள் சொன்னோமே, அதை சற்று விளக்க வேண்டும். முதலிலே பிரீத்தி என்பதே உதாரணமாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடம் உண்டாகிற அன்பு. இரண்டாவது வாத்சல்யம் என்பதே தாயாருக்கு சிறு குழந்தையிடம் உண்டாகிற அன்பு. மூன்றாவது பிரேமம் என்பதே கணவன் மனைவியரிடையே ஏற்படுகிற அன்பு. நாலாவது க்ஷமா என்பது வலியவனுக்கு எளியவனிடம் குற்றம் புரியவனிடம் ஏற்படும் அன்பு. ஐந்தாவது சௌஹார்தம் என்பது இரண்டு நண்பர்களிடையே ஏற்படுகிற அன்பு. ஆறாவது ஸ்நேகம் என்பது ஈர மிஞ்சிக்காரர்களுக்கு பிறரிடத்திலே கசிகிற அன்பு. இந்த மாதிரியாக இன்னும் பல படிகளும் இருக்கக்கூடும் அன்பு என்பதிலே. இந்த பல படிகளுக்கிடையே வரம்புகள் மழுங்கி போய் ஒரு வகைக்கும் இன்னொரு வகைக்கும் வாசி இல்லாமல் சொற்களை கையாளுவதும் உண்டு. எல்லா வகையையும் விபஜித்து கூறு போட்டு அலசி பார்ப்பது என்பது கஷ்டம் கூட. ஏராளமான வகைகளுக்கு சரியான பதங்கள் இல்லாமலும் கூட இருக்கலாம் என்பது அனுபவம் என்பது இனி ஒரே சுடத்தனை பேதம் இருக்கின்ற இனிமை ஆசையுடைய இனிமை வெள்ளத்தின்
என்று வேற்றுமைகள் நிறைய இருக்கின்றனவே, அவை வெவ்வேறாகவும் இருக்கின்றனவே, ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்து மாளுமா? முடியவே முடியாது என்கிறார் காவ்யாதர்சத்திலே இக்ஷு க்ஷீர குடாதீனாம் என்கிற ஸ்லோகத்திலே. அது போலத்தான் அன்பு என்பதிலும் ஏராளமான வகைகள் இருந்தாலும் இன்றைய தினம் அவற்றுக்குள்ளே ஐந்தாறு வகைகளில் மட்டும் திவ்ய தம்பதிகளுக்குள்ள ஆணுரூபியத்தை அனுபவிக்கப் போகிறோம். முதலிலே பெற்றோர்க்கு பிரஜைகளிடத்திலே உண்டாகிற பிரீதி என்பது. ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்று ஒரு ஆச்சாரியர் குரு பரம்பரையிலே தேசிகனுக்கு முற்பட்டவர். அவர் எம்பெருமானார் பகவத் ராமானுஜருடைய கத்தியத்ரயத்திற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அந்த வியாக்கியானத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் எழுதுவது என்னவென்றால், மாதத்வைக ரூபாம் ஸ்ரீம் பிரபத்யதே. பகவன் நாராயண என்ற சூர்ணிக்கை அகஞ்சரண்டாம் பனந்த சரண சரணமகம் பிரபத்யே என்று முடிகிறதே, அவ்விடத்துக்கு இவர் உரை எழுதுகிறார். மாதாஹி ஹிதாதபி புத்ரஸ்ய பிரியமேவ பஷ்யதி பிதா து உபயம் பஷ்யதி. இவர் லோகத்திலே மாதாவினுடைய அன்புக்கும் பிதாவினுடைய அன்புக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறார். இந்த கத்திய சூர்ணிகையிலே எப்பெருமானார் தாய்மையே வடிவெடுத்தவளை புகழடைகிறார். தாயன்புக்கும் தந்தை அன்புக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, அதை உலகிலேயே காண்கிறோம். புதல்வனுக்கு புத்திரனுக்கு எது நல்லது என்பதை விட எது பிடித்தது என்பதையே பார்க்கிறாள் அன்னை. தந்தை ஹிதத்தை தாய் ஹிதத்தை விட பிரியத்தை அதிகமாக நாடுகிறார். தந்தையோ பிரியம் ஹிதம் என்ற இரண்டையுமே பார்க்கிறார். சில சமயங்களிலே அவற்றுக்குள்ளே விரோதம் ஏற்பட்டால், ஹிதமானது பிரியம் இல்லாமல் போனால், அப்பொழுது ஹிதத்தை மட்டுமே பார்ப்பார் தந்தை என்று இந்த வார்த்தையின் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். சுவாமி தேசிகனும் இதே கத்தியத்ரயத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அவரும் இதே பிரகரணத்திலே இந்த சூக்தியை சொல்கிறார். அத்ர வரத குருபதேசானுசாரிபிஹி வியாசார்யஹிஷ்டோக்தம் பிரதாபோஷ்மல பிதிருத்வ துராசத பகவத் சபாஸ்வஜ நசித்தயே புருஷகாரானுப்பிரவிஷ்ட வாத்சல்ய நிர்பர லக்ஷ்மி சமாஸ்வயணம் ஸ்ரீமத் சப்த விவரண முகேன அபிதீயதே இதி சென்று. தேசிகன் தம் கருத்தை விளக்குவதற்காக தம் பூர்வர்களிலே ஒருவரான வியாசாரியர் இருக்கிறாரே, சுப்பிரகாசிகாச்சாரியார், அவரிடமிருந்து மேற்கோளை எடுக்கிறார். அந்த வியாசாரியருக்கு என்ன உயர்வு என்றால், வரத குரு உபதேச அனுசாரிதி. வாட்சிய வரத குரு இருந்தாரே நடாதூர் அம்மாள், தேசிகனுக்கும் பிராச்சாரியரானவர், அவருடைய உபதேசத்தை அனுசரித்துத்தான் எழுதுவார் இந்த வியாசாரியர். அப்படிப்பட்ட அந்த வியாசாரியர் என்ன எழுதியிருக்கிறார், பிதிருத்வம் என்று பகவானுக்கு இருக்கிறது, பிதிருத்வம் இருந்தாலே அந்த பிரதாப ஊஷ்மரத்வம் என்பது இருக்கும், கொஞ்சம் சூடு உஷ்ணம் இருக்கத்தான் இருக்கும் பிதாவுக்கெல்லாம். அதனாலே சில சமயங்களிலே பகவான் துராசதனாக போய்விடுவது உண்டு.
துராசதன் நெருங்க முடியாதவன். அவருடைய பிதிருத்துவமே அவரை அப்படி ஆக்கிவிடுவது உண்டு. அப்படிப்பட்ட பகவானை ஆசிரயிப்பதற்காக முதலிலே அணுக வேண்டுமே, அதற்காக புருஷகாரம் சிபாரிசு பண்ணுபவள் தாயாரான லக்ஷ்மி. அந்த புருஷகாரத்திலே அனுப்பிரவிஷ்டமாக உள்ளடங்கினதாக இருக்கிறது வாத்சல்யம் என்கிற அன்பு. தாயாருக்கு குழந்தைகளிடம் இருக்கிற வாத்சல்யம் என்கிற அன்பு. அதனாலே நிர்பரையான நிரம்பியவளான லக்ஷ்மியானவள் அவளை சமாசிரயிக்க வேண்டும். நாம் இதை இந்த ஸ்ரீமத் என்கிற சப்தத்தை விவரிக்கும் முகமாக, துவயத்திலே ஸ்ரீமத் சப்தம் இருக்கிறதே, முதல் முதலில் வருகிற ஸ்ரீமன் என்கிற பதம், அதை விவரிக்கும் முகமாக கத்தியத்திலேயும் முதல் பூர்ணிகையை லக்ஷ்மி விஷயமாக அருளியிருக்கிறார் என்று அவர் எழுதியிருக்கிறார் வியாசாரியர். அதே மேற்கோளாக காட்டுகிறார் தேசிகன் தன்னுடைய கத்திய பாஷ்யத்திலே. தந்தைக்கு இருக்கிற அன்பும் தாய்க்கு இருக்கிற அன்பும் வெவ்வேறாயிருக்கும் என்ற இதே திருஷ்டாந்தத்தை காட்டி, பகவானுக்கும் பிராட்டிக்கும் நம் மீது இருக்கிற அன்பை நிறைய பூர்வாச்சாரியர்கள் விளக்கியதுண்டு என்கிறது இந்த பங்கி. உதாரணமாக வாட்ச வரத குரு இருக்கிறாரே நடாதூரம்மாள், அவரிடம் கேட்டு சம்பிரதாயார்த்தங்களை எழுதுகிற வியாசாரியர் இவ்வாறு எழுதியிருக்கிறார், எப்போதுமே தந்தைத்தனம் என்பது பிரதாபத்தாலே சூடு உடையதாக இருக்கும், பகவானுக்கு இத்தகைய பிதிருத்தம் இருப்பதாலே அவர் அணுதற்கு அரியராக இருக்கிறார், அவரை நம்மால் நெருங்கக்கூடியவராக ஆக்குபவள் பெரிய பிராட்டி, அவளுடைய புருஷகாரத்திலே உள்ளடங்கியதே அவளுடைய வாத்சல்யம் என்ற குழந்தை அன்பு, இந்த அன்பு நிரம்பி வழிகிறது லக்ஷ்மியிடம், ஆகையாலே முதலிலே அவளை நாம் ஆசிரியிக்கிறோம் என்றெல்லாம் வியாசாரியர் விளக்கியிருக்கிறார். இவ்வாறாக நம்மேல் இந்த ரெண்டு பேரும் செலுத்துகிற அன்பிலே வித்தியாசம் இருந்தாலும், ஒருவரின் அன்போடு இன்னொருவரின் அன்பு ஏற்க இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். என்ன ஏற்பு என்றால், பிரியமும் ஹிதமும் சேர்ந்து விரும்புகிற அன்புக்கு முதற்படியாக முதல் கட்டமாக பிரியத்தை மட்டும் விரும்புகிற அன்பு இருக்கிறது. முதல் வகை அன்பான பிரீத்தியை விளக்கும் போதே இரண்டாம் வகை அன்பான வாத்சல்யம் என்பது கலந்து போய்விட்டது. இப்பொழுது அதற்கு என்ன காரணம் என்றால், இவற்றிடையே வரம்பு கோடுகள் தெளிவாக இல்லாமல் இருப்பது. த்வமேவ மாதா பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ட சகா த்வமேவ என்கிறபடி பிதிருத்தம் உள்ளவரிடம் மாதிருத்துவமும் இருக்கிறது. நமக்கு சர்வவித பந்துவாயும் சகாவாயும் பகவான் இருக்கிறான். அவனிடம் பல வகை அன்புகளும் அதனாலே கலந்து விடுகின்றன. அதனாலே பிரீத்தியிலே வாத்சல்யம் அடங்குகிறது. போகட்டும், பிரீத்தி என்பதற்கு நாம் சொன்ன அர்த்தத்துக்குள்ளே குறுக்கி விடாமல் இன்னும் பொதுவாக கூட அர்த்தம் சொல்லலாம். விருப்பம், உகப்பு என்று அர்த்தம் இருப்பதையும் நம் பூர்வர்கள் ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். உதாரணமாக ஸ்ரீ ஸ்துதியிலே உள்ள வரியை பார்ப்போம். பிரீத்தியை விஷ்ணோ ஸ்தவச கிருதினஹ பிரீதிமந்தோ பஜந்தே வேலாபங்க பிரசமன ஃபலம் வைதிகம் தர்ம சேதும். இந்த இடத்துல பிரீத்தி என்பதற்கு அன்பு உகப்பு என்று இரண்டு அர்த்தங்களிலே எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம்.
வைதிகமான தர்ம காரியங்களை பண்ணுபவர்களில் பலரும் பகவத் பிரீத்யர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்யர்த்தம் என்றல்லவா சங்கல்பித்துக் கொள்கிறார்கள். விஷ்ணோஸ்தவச, விஷ்ணுவுக்கும் உனக்கும் லக்ஷ்மியே, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே பிரீத்தி ஹேது வைதிக கர்மம் என்பது. இந்த வைதிக கர்மத்தாலே, சந்தியாவந்தனம் முதலான கர்மங்களாலே உன் அன்பும் பகவானின் அன்பும் அனுஷ்டிப்பவனுக்கு கிடைக்கின்றன. ஏற்க அன்புடன் என்றது இந்த கருத்துப்படியும் சரியாகிறது. அவனுக்கு எதனாலே அன்பு சுரக்குமோ அதனாலே உனக்கும் அன்பு சுரக்கும் என்பது ஏற்பு. ஏற்க இருக்கிறது உன் அன்பு அவன் அன்புக்கு என்றால் அந்த அன்புக்கான காரணம் ஒன்றாக இருக்கிறது என்பதும் ஒரு அர்த்தம். இந்த அன்பை வேண்டுபவர்கள் தாங்கள் பண்ணும் கைங்கரியங்களையும் அன்புடன் பண்ணுகிறார்கள். இப்பொழுது அன்பு என்பது கைங்கரியபரர்களான நம்மிடம் இருக்கிற அன்பு. பிரீத்தி மந்தோ பஜந்தே, இங்கு சொன்ன பிரீத்தி பக்தி என்ற ரூபத்திலே இருப்பது. பக்தியும் ஒரு வகை அன்புதான். பிரீத்தியோடு கைங்கரியம் பண்ணினால் பிரீத்தியே பலனாக கிடைக்கிறது என்று ஒரு சமக்காரம். பிரீத்தி கூட பரஸ்பரமானதுதான். நாம் பக்தி என்கிற பிரீத்தியை பண்ணும் பொழுது திவ்ய தம்பதிகள் நம்மிடம் வாத்சல்யம் க்ஷமை முதலிய பிரீத்திகளை பண்ணுகிறார்கள். பிரியோஹி ஜ்ஞானி நோத்யர்த்தம் அஹம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையிலே பிரீத்தி பரஸ்பரமாக இருக்கிறது என்கிறார். தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் என்று நாச்சியார் திருமொழியிலே. இதே பகவத்கீதா வாக்கியத்தை தான் அவ்வாறு மேற்கோள் காட்டுகிறார் ஆண்டாள். இந்த பரஸ்பர பிரீத்தியை பற்றித்தான் பேசுகிறார்கள். அதையேதான் பிரீத்தியை பிரீத்தி மந்தகா என்று ஸ்ரீஸ்துதியிலும் அருள் செய்திருக்கிறார். ஒரு பிரீத்தி உத்தேசம், ஒரு பிரீத்தி அதற்கான கேது. வைதிக தர்ம சேது பஜனம் என்று ஒரு காரியம். பஜந்தே வைதிகம் தர்ம சேதும் என்று ஸ்ரீஸ்துதி பதம். அந்த காரியத்தாலே நாம் திவ்ய தம்பதிகள் இருவருடைய அன்பையும் பெறலாம் என்றபடி அவர்கள் அன்பில் ஏற்றவர்கள் என்பது இங்கே சொல்ல வந்த சாரம். இதே கருத்தை, அதாவது வைதிக தர்மத்தாலே தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு சேர பிரீத்தி ஏற்படும் என்ற இதே கருத்தை தாயாரின் திருவாக்காகவே பார்த்தால் மிகவும் உறுதிப்படும் அல்லவா? இப்பொழுது நாம் பார்த்தது தேசிகனுடைய திருவாக்கு. இதோ தாயாருனுடைய திருவாக்காக அவள் கூறுகிற ஸ்லோகம் ஒன்று காந்தராத்திரத்திலே. பிரியாய மம விஷ்ணோஸ்ய தேவ தேவஸ்ய சாங்கிணஹ மனிஷி வைதிகாச்சாரம் மனசாபி ந லங்கயேத். மனிஷி புத்திசாலியாக இருப்பவன் வைதிகாச்சாரம் வேத விஹிதமான ஆச்சார அனுஷ்டானத்தை மனசாபி ந லங்கயேத், மனசாலே கூட மீறக்கூடாது, மீற வேண்டும் என்று நினைக்க கூட கூடாது. ஏனென்றால் பிரியாயம என்னுடைய பிரீத்திக்காகவும் பிரியாய விஷ்ணோஷ்ட விஷ்ணுவினுடைய பிரீத்திக்காகவும் இவ்வாறு உல்லங்கனம் பண்ணாமல் இருக்க வேண்டும்
என்று லக்ஷ்மி தந்திரத்து ஸ்லோகம். இந்த லக்ஷ்மி ஸ்லோகத்தையும் ஸ்ரீஸ்துதி வரிகளையும் ஒப்பிட்டு பார்த்தால், லக்ஷ்மி பிரியாயா என்கிறாள், தேசிகன் பிரீத்தியை என்கிறார், அர்த்தம் ஒன்றுதான். லக்ஷ்மி மம விஷ்ணோஸ்த என்கிறாள், தேசிகன் விஷ்ணோஸ்தவத என்கிறார், தாத்பரியம் ஒன்றுதான். லக்ஷ்மி வைதிகாசாரம் என்கிறாள், தேசிகன் வைதிகம் தர்மசேதும் என்கிறார். லக்ஷ்மி நலங்கயேத் என்கிறாள், தேசிகன் வேலாபங்க பிரசமனபலம் என்கிறார். வரம்பை மீறக்கூடாது என்ற ஒரே கருத்தைத்தான் இருவரும் கூறியிருக்கிறார்கள். ஒட்டு மொத்தமாக லக்ஷ்மியினுடைய அறிவுரையையே தேசிகன் ஸ்ரீஸ்துதியிலே நினைவுறுத்துகிறார். அதே பதங்களை போட்டு என்பது தெளிவாக தெரிகிறது. விஷ்ணுவினுடைய அன்புக்கும் லக்ஷ்மியினுடைய அன்புக்கும் ஹேதுவாக நாம் பண்ண வேண்டுவது ஒரே செயல் என்பதால் ஏற்க என்பதனுடைய அர்த்தம் புரிகிறது. உகப்புக்காக செய்பவர்கள் உகப்புடன் செய்கிறார்களே, அது அவன்படிக்கு நின்படி ஏற்க நீ அன்புடன் இருப்பதற்காக என்று அர்த்தம் சித்திக்கிறது. பகவானுக்கு எத்தகையவரிடம் பிரீத்தியோ அத்தகையவரிடமே லக்ஷ்மிக்கும் பிரீத்தி என்றும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போது இரண்டாவதாக வாத்சல்யம் என்ற வகையை சேர்ந்த அன்பை புரிந்து கொள்வோம். வாத்சல்யம் என்றால் என்ன? நம்மிடம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் உண்டாகும் வாத்சல்யத்திலே வாசி இருக்கிறதா இல்லையா? ஒன்றுக்கு ஏற்ப இன்னொன்று இருப்பதாக சொல்வதனுடைய கருத்து என்ன என்ற மூன்றையும் விளக்குவதற்காக நாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த ஒரே கருத்துக்கு பிரேமம் முதலிய மற்ற வகை அன்புகளுக்கு நாம் செலவிடும் கால அளவு இதனால் குறைந்து விட்டாலும் பரவாயில்லை, வாத்சல்யம்தான் நமக்கு முக்கியம். வாத்சல்யத்துக்கு லட்சணம் சொல்பவர்கள் இரண்டு மூன்று விதமாக அதை சொல்லுகிறார்கள். கொஞ்சம் நாம் அலசப்போகிறோம். கடைசியிலே லட்சணமாக எடுத்துக்கொள்ளப் போவது வாத்சல்யம் தோஷாதரிசித்வம் என்பது. அதாவது நம்முடைய தோஷங்களை குற்றங்களை அதரிசி பார்க்காமல் இருப்பது, பொருள்படுத்தாமை என்கிற வகையிலே அன்பு திவ்ய தம்பதிகளுக்கு நம்மிடம் இருக்கிறது. வாத்சல்யம் என்ற பதம் எப்படி நிஷ்பன்னமாயிற்று என்று பார்த்தாலும் இந்த லட்சணம் சித்திக்கும். இதை விளக்குகிறார் ஆத்ரேய வரதாச்சாரியர் என்னும் பண்டிதர். இவர் சுவாமி தேசிகனுக்கு பிற்பட்ட ஒரு புலவர், தேசிக கிரந்தத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர். அவருடைய விவரணம் இவ்வாறு இருக்கிறது. வத்சலாயாதேனோஹ வத்ஸ கோச்சர ப்ரேம வதி தேவ்யாஷ்ட அஸ்மாசு யதி தாதிருஷம் ப்ரேம அஸ்தி ததேவ வாத்சல்யசப்தார்த்தஹ தத்காரியத்வாத் தோஷாதரிசித்வஸ்ய புத்திரமித்ராதிகோத்திரப்ரணயோஹிஸ்னேஹதயாவ்யபதிஷ்யதே. இதனுடைய அர்த்தம், இவர் வாத்சல்யத்துக்கும் ஸ்னேகத்துக்கும் வித்தியாசம் காண்பிக்கிறார். தேனு என்றால் கறவை பசு, வத்சம் என்றால் அதனுடைய கன்று குட்டி. தேனுவுக்கு வத்சத்தின் மேலே இருக்கிற அன்பு
வாத்சல்யம் எனப்படுவது. இப்படிதான் பத நிஷ்பத்தி. வத்ச என்கிற பதத்திலிருந்துதான் வாத்சல்யம் என்பது வந்திருக்கிறது. வத்சலாவாக இருக்கிறது தேனு, வத்சமாக இருக்கிறது கன்று. வாத்சல்யம் என்பது வத்சத்திடும் வத்சலும் வத்சலா காட்டுகிற அன்பு. இதே போலத்தான் வத்சலையானவள் அன்னை, வத்சமானவர் நாம். நம் மீது அன்னை சொல்கிற அன்பு வாத்சல்யம். அப்படியானால் தோஷத்தை பொருள்படுத்தாமை என்கிற லட்சணம் எப்படி சித்திக்கும் என்று கேட்டால் இதோ விளக்கம். கன்றுக்குட்டி மீது வழும்பு என்கிற அழுக்கு திரவம் நின நீர் அது பிறக்கும் போது இருக்கும். அதை பொருள்படுத்தாமல் வத்சலாவான தாய் பசு அதை நக்கி கொடுக்கும். வாத்சல்யத்தினுடைய வெளிப்பாடு அழுக்கை பொருள்படுத்தாமல் நக்குதல் என்கிற காரியத்தின் மூலமாக நடக்கிறது அங்கே. ஆகையாலே தோஷ அதர்ஷித்வம் என்பது வாத்சல்யத்தினுடைய அர்த்தமாயிற்று என்று இவர் விளக்குகிறார். இதே பத நிஷ்பத்தியை வைத்து வாத்சல்யம் என்றால் தோஷ போக்யத்வம் என்று லட்சணம் கூறுபவர்களும் உண்டு. குறைகளிலேயே இன்பம் காணுதல் என்று அர்த்தம். இதுதான் நடக்கிறது தேனு வத்ச திருஷ்டாந்தத்திலே. கன்றினுடைய வழும்பை நக்கித் தருகிற தாய் பசு அழுக்கை பொருள்படுத்தாதது மட்டுமின்றி அப்படி நக்கிக் கொடுப்பதிலேயே இன்பம் காண்கிறது. இவ்வாறே பகவானும் கேசவோ தோஷபோக்ய என்னலாம்படி வாத்சல்யம் கொண்டவர் அவர். ஆகையால் வாத்சல்யம் என்பதன் லட்சணமே தோஷபோக்யத்வம் என்று சொல்லலாம் என்பது தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தாருடைய கருத்து. கேசவனை தோஷ போக்யன் என்று கூறுவது சற்று மிகையாக தோன்றினாலும் நாம் தோஷங்கள் புரிவதே பகவத் பிரீத்தியை ஏற்படுத்துமோ என்று மந்தர்கள் நினைப்பதற்கு இடம் கொடுத்தாலும் தாய்ப்பசுவுக்கு பிடிக்குமே என்று கன்றுக்குட்டி மேன்மேலும் அழுக்கிலே புரண்டு வருவதில்லை. இயற்கையாக ஏற்பட்டுவிட்ட வழும்பில் மட்டும்தான் தாய்ப்பசு ரமிக்கிறது. அதேபோல இந்த திருஷ்டாந்தத்தை ஏற்றாலும் நாம் புதிதாக குற்றம் புரியக்கூடாது வேண்டுமென்றே ஏற்கனவே சம்பவித்துவிட்ட நம் குற்றங்களை பகவான் வெறுக்காமல் நீக்குவான் என்று புரிந்து கொண்டு விட்டோமானால் இந்த தென்கலை வடகலை வேதத்தை பெரிதுபடுத்த தேவையில்லை. எல்லாம் சமக்காரோக்திகள். தயாசதகத்திலே சுவாமி தேசிகனும் கூட ஔத்சுக்கியபூர்வமுபகிருத்ய மகாபராதான் என்று தொடங்குகிற ஸ்லோகத்திலே இந்த கருத்தை ஆதரித்தது உண்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக வாத்சல்யம் என்பது தோஷபோக்யத்துவம் என்பதை லட்சணமாக கொண்டது என்பதிலே அழுத்தம் கொடுத்து பெருமாளுக்கு நம்முடைய தோஷங்கள் இன்பத்தை விளைவிக்கின்றன என்று மிகைப்படுத்தி அதிசயோக்தியாக காட்டினால் அது நூற்றுக்கணக்கான பிரமாண வசனங்களுடன் முரண்படுவதாலே அதை கண்டித்து வாத்சல்யம் என்றால் தோஷ அதர்ஷித்வம் மாத்திரமே என்று வரம்பு கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாலே இது சர்ச்சா விஷயமாக பிற்காலத்தில் மாறிவிட்டது. உண்மையிலே சர்ச்சை தேவையில்லை. இவ்விடத்திலே சுவாமி தேசிகனுடைய சூக்தி
வாத்சல்யம் சரணாகத வத்சல இத்யாத்யபிப்ரேதா ஸ்வரக்ஷணீயதயா அதிமே அதிமதேஷு தோஷ திரஸ்காரிணி ப்ரீதிஹி தோஷாணாம் குணத்வேன தர்சனம் இதி து அதிவாதஹ க்ஷமா காஷ்டா பூதம் வாத்சல்யம் என்று வாத்சல்யத்தை விளக்குகிறார். வால்மீகி ராமாயணத்திலே விதிதஸ்வஹி தர்மஜ்ஞஹ சரணாகத வத்சலஹ என்று ராமனை பற்றி சீதை கூறுகிறார். அவர் சரணாகத வத்சலன் என்று அவளுடைய வாக்கியத்திலே வத்சலஹ என்று ஒரு பதம் வருகிறது. இதில் சொல்ல வந்த குணம் என்னவென்றால், தன்னாலே காக்கப்பட வேண்டியவர் என்று கருதிய ஜனங்களிடம் குற்றங்களை தெரிய ஒட்டாமல் பண்ணுகிற அன்புதான் வாத்சல்யம் என்பது. தோஷங்களையே நற்பண்புகளாக பார்ப்பது என்பது அதிவாதம் ஆகும். பொறுமை என்ற பண்பின் எல்லை நிலமானது வாத்சல்யம். தோஷத்தை பொறுத்து கொள்வதை கூட பொறுமை என்கிறோம். அதைவிட தோஷத்தை பாராமலே இருத்தல் என்பது மேல்படி அல்லவா? நான் செய்த குற்றத்தை நல்லதாகவே கொள்ளு என்று வேண்டுவது பூர்வ சுத்திகளில் இருக்கிறது. செய்த குற்ற நற்றமாகவே கொள்ளால நாதனே திருச்செந்து விருத்தம். இன்னும் கேட்க போனால் பகவானுடைய வாத்சல்யத்தை விளக்குகிற பெரியாழ்வாருடைய பாசுரத்தை பார்த்தால், உயர்வு நவிற்கி அணி என்கிற காவியாலங்காரன் நன்றாகவே பழிச்சிடுகிறது. தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் என்கிறார் ஆழ்வார். பகவானுக்கு தன் அடியார்களின் மீது எவ்வளவு அன்பு என்று கேட்டால், சாட்சாத் லக்ஷ்மியே வந்து அடியானுக்கு எதிராக பிழை கூறினால் கூட இந்த நடவா நிகழ்ச்சி நடந்து விட்டாலும் கூட எம்பெருமான் என்ன சொல்வாரா, என் அடியார் இத்தகைய குற்றங்களை பண்ண மாட்டார்கள் என்பாராம். குற்றம் நிரூபணமாகிவிட்டால் என்ன சொல்வாராம், செய்தாரே நன்று செய்தார் என்பாராம். அதாவது அந்த குற்றங்களிலும் நல்லதுகளை தேடி கண்டுபிடித்து அடியார்களுக்கு அனுகூலமாக வாதிப்பாராம், சப்பக்கட்டு கட்டுவாராம். இன்றைக்கும் நாம் பலரிடம் காண்பதுதானே இது. தன் கட்சிக்காரர்கள் பண்ணின தப்புகளையும் கூட தப்பில்லை என்று வாதம் பண்ணுவது இதுதான் வாத்சல்யம் என்பது. வாத்சல்யம் என்பது இந்த அளவுக்கு போனால்தானே சிறக்கும். அவ்வளவு வாத்சல்யமாம் பகவானுக்கு. ஆனால் வாக்கியத்தின் முடிவிலே போலும் என்று ஒரு பதத்தை இட்டுவிட்டார். செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும். போலும் என்ற பதத்தாலே இதெல்லாம் ஒரு கவி நயத்துக்காக கூறுவது என்பதை தெரிவித்து விட்டார் ஆழ்வார். அடியார்கள் என்று முத்திரை குத்திக் கொண்டு விட்டவர்களுக்கு தப்பு காரியங்களை செய்வதற்கு உரிமை வந்து விடுகிறது என்றோ, வாத்சல்யம் கொண்டவனுடைய நிழலிலே இருப்பவர்கள் குற்றங்களை பண்ணுவதற்கு உரிமம் பெற்றவர்கள் என்றோ நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக வாக்கியத்தின் முடிவிலே போலும் என்ற பதம். இந்த பாசுர வரியிலே இன்னும் ஒன்றையும் கவனிக்கிறோம். தாமரையாலே தப்பு சொன்னால் கூட பெருமாள் அந்த தப்புக்காரனுக்கு சாதகமாக வாதம் பண்ணுவாராம். அப்படியானால் யாருக்கு வாத்சல்யம் அதிகம், பெருமாளுக்கா தாயாருக்கா? இந்த வரியிலே பெருமாளுக்கு அதிகம் என்கிறார்.
இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஆகட்டும். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே அவிஜ்ஞாபா என்றும் வத்சலஹா என்றும் பெருமாளுக்கு 1000 திருநாமங்களுக்குள்ளே 2 திருநாமங்கள். அவிஜ்ஞாதா சஹசாம்சு விதாதா கிருதலக்ஷணஹா என்கிற ஸ்லோகத்திலே அவிஜ்ஞாதா என்று பதம். வத்சரோ வத்சலோ வத்சீர்ண கர்ப்போதனேஸ்வரஹா என்ற ஸ்லோகத்திலே வத்சலஹா என்று திருநாமம். அவிஜ்ஞாதா என்றால் அறியாதவன், வத்சலஹா என்றால் அன்பு பூண்டவன். இவ்விரண்டு இடங்களிலும் ஸ்ரீ பராசர பட்டர் தமது பகவத் குண தர்ப்பணத்திலே அருளியுள்ள பிரச்சமான வரிகளை கேட்டு மகிழ வேண்டும். அவிஜ்ஞாதா சாதுஷு அபராதான் அனந்தானபி திருஷ்ட்வா நதம் தஜதி க்ஷமதேச இதி நைதாவதேவ கிந்து தேஷாம் அவிஜ்ஞாதா உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே இதி வதி ப்ரபன்ன அபராத அபரிகணனம் து குண ஏவ அதோஹித தபாதாஹ சர்வஜ்ஞதாமேவ முபாலதாமஹே த்வம் ஹ்யஜ்ஞ ஏவாஸ்வித தோஷ ஜோஷணஹ வத்ஸலஹ சோத்சுகாமேஷ்வரணாகேஷுக்கூத்தேஷ்விவத்சேஷுங்காராஹயஸ்தனவேதனாஹிங்கர்த்தவியதாகுலாஹ ராவணேபி பிரசித்தம். இது பராசர பட்டருடைய வாக்கியம். இந்த வரிகளுடைய தமிழ் அர்த்தம் இப்போது அவிஜ்ஞாதா சாதுக்களினுடைய பிழைகளை ஏராளமாக பார்த்தாலும் தண்டிக்க மாட்டான், மன்னித்து விடுவான் என்று இவ்வளவு மட்டுமன்று மேலும் அவற்றை அறியவும் செய்யாதவன், வைதாலும் கூட பதில் பேச்சு பேச மாட்டான் என்று ராமனை பற்றி சொல்வது போல புகழடைந்தவர்களின் பிழைகளை அலட்சியம் பண்ணுவது என்பது நற்பண்புதான். அதனால் அல்லவா திருத்தந்தையாரும், அதாவது பராசர பட்டருடைய தகப்பனார் கூற தாழ்வானும் இவ்வாறு பாடுகிறார். பகவானே சுந்தர பாகுவே, நீ சர்வஜ்ஞன், ஆனால் உன் சர்வஞ்சத்தையை நாங்கள் இவ்வாறு சிறுமைப்படுத்துவோம். சில விஷயங்களிலே நீ அறிவில்லைதான். உன்னை ஆசிரயித்தவர்களுடைய தோஷத்திலே நீ மௌனம் சாதிப்பதாலே. வத்சலஹ, தன்னிடம் ஆவல் மேலீடு கொண்ட குழந்தைகளை விரும்புகிறான் என்பதாலே, தன்னை புகழடைந்தவர்கள் குழந்தைகளாக இல்லாவிடனும் தன்னுடன் சிறகாலமாக பழகி வருகிறவர்களாயினும் ஏதோ ஒரு காரணத்தாலே, என்ன காரணம் என்று தெரியவில்லை, இப்போதே பிரசவித்த கன்று குட்டிகளிடம் கறவை பசு காண்பிக்கிறதே அதுபோல பரபரப்படுகிறான் என்பது ராவணன் விஷயத்திலும் பிரசித்தம். கறவை பசு தன்னுடைய கன்றை சீண்ட வருபவர்களை ஹூம் என்று சத்தமிட்டு விரட்டுகிறது, ஹூங்காரம் பண்ணுகிறது. மடியிலே பால் ஊறி சுரப்பதாலே தனக்கு ஏற்படுகிற வேதனையையும் சகித்துக் கொள்ளுகிறது. என்ன பண்ண வேண்டும் என்பதிலும் கலவரப்படுகிறது. கன்றிடம் அன்பின் மிகுதியாலே அயலார்களை அருகில் வராமல் விரட்டியடித்தல், பால் சுரத்தல், கலவரமடைதல் முதலியவற்றை பண்ணுகிற தேனு போலே பகவானும் ஆசிரித விரோதிகளை அகற்றுதல், அடியார்களிடம் அன்புரைகளை வருஷித்தல், கிந்தே பூய பிரியம் என்றெல்லாம் ஆகுலப்படுதல்,
இவ்வாறாகவெல்லாம் வாத்சல்யத்தை வெளிப்படுத்துகிறான். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே அவிஜ்ஞாதா என்றும் வத்சலஹா என்றும் இரண்டு திருநாமங்களுக்கு பட்டர் அருளிய அர்த்தத்தை இப்பொழுது பார்த்தோம். இதை நிருத்திக்காரர் இவ்வாறு சுருக்கி ஸ்லோகமாற்றுகிறார். பிரபன்ன கிருத பாபானாம் கிஞ்சிதப்யவிசாரணாத் அவிஜ்ஞாதேதி கதிதோ புதை சத்குணபாரகைஹி என்று அவிஜ்ஞாதா என்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பிறகு வத்சலா என்ற பதத்துக்கு அர்த்தம். வத்சேயதோ தேனுரிவ வத்சல சரணாகதே என்று இந்த இரண்டுக்கும் தமிழில் அர்த்தம் சொன்னால், சரணமடைந்தவன் பண்ணிய பாவங்களை கணிசியாமல் இருப்பதால் அவிஜ்ஞாதா என்று அவனுக்கு பெயர் என்று அவனுடைய குணங்களை அறிந்த பண்டிதர்கள் கூறுகிறார்கள். வத்சலன் என்ற பெயர் எதனால் என்றால், கறவை பசு கன்றுக்குட்டியிடம் காட்டுவது போலே சரணாகதனிடம் இவன் அன்பை காட்டுகிறான். அதனாலே இதுவரை வாத்சல்யம் என்பதனுடைய இலக்கணத்தையும் பகவானுக்கு இருக்கிற வாத்சல்யத்தை திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், கூரத்தாழ்வான், பட்டர், தேசிகன் முதலிய பூர்வாச்சாரியர்கள் வர்ணித்த விதத்தையும் பார்த்தோம். இனி இந்த பகவானுடைய வாத்சல்யத்துக்கு ஏற்கும்படியாக லக்ஷ்மியின் வாத்சல்யம் இருக்கும் என்பதை விளக்க வேண்டும். தாய்க்கு தன் குழந்தையிடம் இருக்கும் வாத்சல்யத்தை உலகில் காண்கிறபடியே கவிதையிலே காட்டுவார் தேசிகன். கோதாஸ்துதியிலே வாத்சல்ய நிர்பரதயா ஜனனி குமாரம் தன்யேன வர்த்தயதி தஷ்டபயோதராபி. குழந்தையை பெற்றவளுக்கு வாத்சல்யம் பரிபூர்ணமாக இருப்பதால் தாய்ப்பால் ஊட்டும் போது தன்னுடைய மார்பகத்தை அந்த குழந்தை கடித்து விட்டாலும் கூட குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்க்கிறாள் அன்னை. குழந்தை கடித்ததாலே தனக்கு வலி ஏற்பட்டாலும் குழந்தையினுடைய குற்றத்தை பொருள்படுத்தாமல் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்க்கிறாள். நான் குற்றம் புரிந்தாலும் என்னிடம் அருள் கூர்ந்து போதையே நீ காப்பாற்றுகிறாய் என்றால் அன்னையாக இருக்கும் உனக்கு அது யுக்தமானதுதான் என்கிறார் கோதாஸ்துதியிலே. இந்த மாதிரி திருஷ்டாந்தங்களாலே தந்தையை விட தாய்க்கு வாத்சல்யம் அதிகம் என்பது புரிகிறது. அடுத்ததாக ஸ்ரீ ஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகம். பிரகடிததயை சாந்திரவாத்சல்யதிக்தைஹி அம்பஸ்னிக்தைரமிருதலஹரி லப்தசத்ப்ரஹ்மசரியைஹி கர்மே தாபத்ரய விரசிதே காடதப்தம் க்ஷணம் மாம் இந்த ஸ்லோகத்திலே பெரிய பிராட்டியினுடைய வாத்சல்யம் என்பது வர்ணிக்கப்படுகிறது. இதற்கு மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியினுடைய பொழிப்புரையை அவருடைய புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறேன். மிக எளிதாக இருக்கிறது. தாயே, உன் கடாட்சங்களிலே மேன்மேலும் அன்பு வெள்ளம் பெருகுகின்றது, கருணை வெளியாகின்றது, அமிர்த பெருக்கு போன்றவை அவை. அடியேன் சம்சார தாபங்களாலே துன்புற்றிருக்கிறேன், சற்று
பற்று கட்டாட்சி தருள வேணும் என்பது எளிய பொழிப்புரை. இதிலே சாந்திரமான வாத்சல்யம் தடவிஜ கட்டாட்சம் என்கிறாரே, இங்கே வாத்சல்யம் என்றால் என்ன என்பதை ஸ்ரீஸ்துதி வியாச்சாதாக்களிலே ஒருவரான ஆத்ரேய வரதாச்சாரியருடைய சம்ஸ்கிருத வியாச்சியானத்திலிருந்து இப்போது பார்ப்போம். கறவை மாட்டுக்கு கன்றுக்குட்டியிடம் பிரீதி இருப்பது போலே ஸ்ரீதேவிக்கு நம்மீது இருக்கும் அப்பேற்பட்ட அன்பு இருக்கிறதே, அதற்கு வாத்சல்யம் என்று பெயர். சப்தத்துக்கு லட்சணம் சொல்பவர்கள் தோஷாதர்ஷித்வம் என்றல்லவா வாத்சல்யத்தை கூறுகிறார்கள் என்று கேட்டால், இந்த அதீதமான அன்பின் விளைவாக குற்றம் காணாமை என்பது இருப்பதாலே அதையும் ஏற்கலாம், தோஷாதர்ஷித்வம் என்ற அர்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். அன்பு எல்லாவற்றையும் வாத்சல்யம் என்று சொல்வதற்கில்லை. புத்திரர்களிடமும் நண்பர்களிடமும் வைக்கும் அன்புக்கு ஸ்நேகம் என்றல்லவா பெயர் சொல்லுகிறோம். அன்பு என்ற ஒரே வஸ்துவுக்கு பல பிரகரணங்களில் பல பெயர்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பரியாய சப்தங்கள் என்று கூட சொல்லக்கூடாது. யாரிடம் யார் வைக்கும் அன்பு என்பதை பொறுத்து அந்த பெயர்கள் வேறுபடும். ஸ்நேகம் வேறு, வாத்சல்யம் வேறு என்று விளக்குகிறார் ஆத்ரேய வரதாச்சாரியர். இதுவரை இன்றைக்கு பிரீதி வாத்சல்யம் என்று இரண்டு அன்பின் படிகளிலே பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏற்புடைமையை பார்த்தோம். மூன்றாவதாக பிரேமை என்ற படியை பார்க்கப் போகிறோம். இதை பிரணயம், காதல் என்ற பரியாய பதங்களாலும் சொல்லலாம். பகவானின் பிரேமைக்கு ஏற்றதாக லக்ஷ்மியின் பிரேமை இருக்கிறது என்பதை இப்போது காண்போம். பெருமாளுக்கு திருமால் என்ற தமிழ் பெயர் இருக்கிறதே, அந்த பெயருக்கே திருமகளிடம் மையல் கொண்டவன் என்றுதான் அர்த்தம். இதை பற்றி விரிவாக அடுத்த பாசுரத்திலே காணப்போகிறோம். அடுத்த பாசனம் திருமால் என்றே ஆரம்பிக்கிறது. இவளுக்கும் அதாவது லக்ஷ்மிக்கும் அதற்கு குறையாமல் பிரணயம் இருப்பதால் தான் பால்கடல் கரையிலே எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய மார்பிலே ஏறி அவள் அமர்ந்தாள். இருவருக்கும் பரஸ்பரம் பிரணயத்தால் ஏற்பட்ட பிணைப்பு எந்த தடங்களுமற்றது என்கிறார் ஸ்ரீஸ்துதியிலே. நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் தேவி நித்யானபாயம் விஷ்ணுஸ்த்வஞ்சேத்யனவதிகுணம் த்வந்த்வமன்யோன்யலக்ஷ்யம். இந்த பாதி ஸ்லோகமே போதும் இப்போதைக்கு. நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் என்பதற்கு உரை எழுதும் போது அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி ஏற்க அன்பு என்பதைத்தான் சொல்கிறார். அவருடைய வாக்கியம் சம்ஸ்கிருதத்திலே உத்தம தம்பத்தியோ பரஸ்பர பிரேம ஸ்நேகசாரம் ஏகரூபமேவ ஸ்யாத். இந்த திவ்ய தம்பதிகள் எல்லா உத்தம தம்பதிகளுக்கும் முன்மாதிரியானவர்கள். கூறத்தாய்வான் அருள்வார் எந்தெந்த குணங்கள் நல்ல குணங்கள் என்பதை உலகத்தினர் தீர்மானிக்க வேண்டிய வழியே இதுதான். பகவானுக்கு எந்தெந்த குணங்கள் ஓதப்பட்டிருக்கின்றனவோ அவை நற்குணங்கள். எல்லா உத்தம தம்பதிகளுக்கும் பரஸ்பரம் பிரேமை என்பது நேக சாரமாக இருக்க வேண்டும், ஏகரூபமான பிரேமை பரஸ்பரம் இருக்க வேண்டும். இது நமக்கு தெரிவது திவ்ய தம்பதிகளிடமிருந்து. பவபூதி என்கிற மகாகவி, அவன் வைஷ்ணவன் இல்லாவிட்டாலும்
உத்தர ராமசரிதம் என்னும் தன்னுடைய நாடகத்திலே சீதாராமர்களுக்கு இத்தகைய பரஸ்பர பிரேமை இருந்ததை இவ்வாறு வர்ணிக்கிறான். சம்ஸ்கிருத சாகித்யத்திலே இது பிரசித்தமான ஸ்லோகம். அத்வைதம் சுகதுக்கயோரனுகதம் சர்வாஸ்வவஸ்தா சுஜதி விஷ்ராமோ ஹ்ருதயஸ்ய ஜத்ரகரஸா யஸ்மின் நஹார்யோ ரஸஹ காலேனா வரணாத்யயாத் பரிணதே யத் ஸ்நேஹசாரே ஸ்திதம் பத்ரம் தஸ்ய சுமானுஷஸ்ய கதமபி ஏகம் ஹி தத் ப்ரார்த்யதே. முழு ஸ்லோகத்துக்கும் இப்போது அர்த்தம் வேண்டாம், சில சொற்கோவைகளுக்கு மட்டும் புரிந்து கொள்வோம். அத்வைதம் சுகதுக்கயோ என்று ஒன்று, அனுகதம் சர்வாஸ்வவஸ்தாசு என்று ஒன்று, விஸ்ராமோ ஹ்ருதயஸ்ய என்று ஒன்று, ஸ்நேஹசாரே ஸ்திதம் என்று ஒன்று, இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்திருந்து பிணைப்பாலே ஒன்றாகி விடுவது, எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து வருவது, ஹிருதயத்துக்கு ஓய்வளிப்பது, அன்பினுடைய வடித்தெடுத்த சாரத்திலே நிற்பது என்று நான்கு அடைமொழிகளாலே வர்ணிக்கிறார் இந்த கவி பிரணய பிணைப்பை. பகவானுக்கு தன்னிடம் இருக்கும் பிரணயத்துக்கு ஏற்க தனக்கு அவனிடம் இருக்கும் பிரணயம் ஏற்றதாகும்படி அன்புடன் இருப்பவள் திருமகள். இதுவரை பிரீதி, வாத்சல்யம், பிரேமை என்று மூன்று படிகளிலே ஏற்கும்படி அன்புடன் இருப்பவள் பிராட்டி என்பதை புரிந்து கொண்டோம். பிறகு நாலாவதாக க்ஷமை என்பதும் ஒரு வகை அன்பாக இருப்பதாலே அதை பற்றி பேசுவோம். ஏற்கனவே க்ஷமையும் வாத்சல்யத்தின் பார்ப்பட்டிருப்பது பற்றி முன்பே பார்த்து விட்டோம் ஒரு ஸ்ரீசுக்தியை. பட்டருடைய இன்னொரு ஸ்ரீசுக்தி ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே இருப்பது. இன்றைக்கு க்ஷமை என்பதை விளப்பதற்கு இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தோடு கூட நிறுத்தி கொண்டு விடுவோம். மாதர்மைராட்சசீஹி துஹித தெய்வார்த்ராபராதஸ்த்வஜா ரக்ஷந்த்யாபவனாத்மஜால்லகுதரா ராமஸ்ய கோஷ்டீக்ருதா காகம் பஞ்சவிபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமம் ரக்ஷத சானஸ்தாந்திரமஹாஜசஸ்ஸுகயது க்ஷாந்திஸ்தவாகஸ்மிகி. மிகவும் கவி நயத்தோடு கூறிய ஸ்லோகம் பட்டருடையது. தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்திலே மேற்கோள் எடுக்கும் ஸ்லோகம் ராமாயண கதையிலிருந்து ராமருடைய பொறுமையையும் சீதையினுடைய பொறுமையையும் ஒப்பிட்டு பேசுகிற ஸ்லோகம். ராமனுக்கும் சாந்தி உண்டு, சீதைக்கும் சாந்தி உண்டு. காக்காசுவாமியை ரட்சித்தார்.
ஒப்பிடும் போது இவற்றையெல்லாம் வீழ்ச்சிவிடுகிறது. நேற்று வரை தன்னை தொடர்ந்து துன்புறுத்திக் கொண்டிருந்த அரக்கியர்களை கூட காப்பாற்றினாள் சீதை. மாதர் மைசிலி ராட்சசீ த்வயி ததைவார்த்ராபராதாஹ த்வயா ரக்ஷந்த்யாம். ஹனுமான் அவர்களை கொல்ல முற்பட்ட பொழுது தடுத்தாள். ரக்ஷந்த்யா பவனாத்மஜாதி. இந்த நிகழ்ச்சியாலே ராமருடைய கோஷ்டி இழப்பமாகிவிட்டது, சீதையினுடைய கட்சி வலுத்து விட்டது. ராட்சசிகளை ஹனுமான் கொல்ல வந்த பொழுது ரகஸ்யன் நாபராஜ்யதி என்று மூன்று விதமாக வாதாடி அந்த ராட்சசிகளை ஹனுமான் கொல்ல விடாமல் காப்பாற்றினாலே சீதை, அவளுடைய கட்சி வலுத்து விட்டது. பெருமாளுடைய அன்புக்கு ஏற்க தாயாரின் அன்பு இருக்கும் பொழுது அதை விஞ்சிவிடும் முகத்தாலும் அதற்கேற்க இருக்கிறது என்று கருத்து. ஏற்க என்றால் சமமாக இருந்து ஏற்க என்றுதான் அர்த்தமில்லை. பெருமாள் அன்பையும் விஞ்சி தாயாருக்கு அன்பு இருப்பதாலும் அது ஏற்க இருக்கிறது. இதுவரை பிரீதி, வாத்சல்யம், பிரேமை, க்ஷமை என்ற நாலு படிகளிலே தெய்வநாயகனுக்கு ஏற்க பிராட்டி அன்பு கொண்டவள் என்று பார்த்தோம். ஐந்தாவதாக ஸ்நேகம் என்பதையும் ஆறாவதாக இரக்கம் என்பதையும் இனிமேல் பார்க்க வேண்டும். நேரம் குறைவாக இருப்பதால் அவசர அவசரமாக ஒவ்வொரு ஸ்ரீ சூக்தியை மட்டும் சேவிப்போம். சாக்ஷாத் சுவாமி என்று நம்முடைய குரு பரம்பரையிலே ஒருவர், திருக்குடந்தை தேசிகனுக்கும் ஆச்சாரியராக இருந்தவர். அவர் சப்தார்த்தம் என்று ஒரு பகவத் விஷய கிரந்தம் எழுதியிருக்கிறார். நாம் பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணும்பொழுது சப்தார்த்தத்தையும் சேர்த்து சேவிக்கிறோம். அந்த சப்தார்த்தம் என்பதிலிருந்து ஒரு வரி இப்பொழுது. அவள் பக்கல் உனக்குள்ள ஸ்நேகாதிசயத்தாலே தற்கடாட்ச விஷயீபூதனான என் பக்கலிலும் ஸ்நேகம்தான் ஒரு வடிவு கொண்ட போலே இருக்கிறவனே. இதனுடைய அர்த்தம் எந்த எம்பெருமானே, உனக்கு லக்ஷ்மியிடம் இருக்கும் ஸ்நேகம் மிகுந்திருப்பதாலே, அதிகப்பட்டிருப்பதாலே, அது அந்த லக்ஷ்மியின் கடாட்சத்துக்கு இலக்கமான ஒரே காரணத்தாலே என் பக்கலிலும் பாய்கிறது. நீ என் மேல் ஸ்நேகம் கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்ன? கிடையாது. ஒரே ஒரு தகுதி, லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவன் என்ற தகுதி மட்டும்தான். மேலும் அந்த உன் ஸ்நேகம் அளவுக்கு அதிகமானபடியாலே ஸ்நேகமே வடிவு கொண்டவன் போலே நீ எனக்கு ஆகிறாய் என்று அர்த்தம். இது எந்த பிரகரணத்திலே இருக்கிறது? திருவாய்மொழியிலே அம்மாழ்வார் சொல்கிறார், உனக்கேற்கும் கோல மலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ என்று வரி. இந்த வரியிலும் ஏற்கும் கோலமலர்பாவை என்றும் அன்பு என்றும் இருப்பதை பார்க்க வேண்டும். மும்மணி கோவிலில் இருக்கிற ஏற்கும் அன்புடன் என்ற அதே பதங்கள் திருவாய்மொழியிலும் இருக்கின்றன. உனக்கேற்கும் கோலமலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ. இந்த ஆழ்வார் பாசுர வரிக்கு நம் பூர்வர்கள்
நமக்கு கற்றுக் கொடுக்கிற தாத்பரியம் தான் சப்தார்த்தத்திலே பார்த்தோம். நாமெல்லாம் பகவானுக்கு வேட்டாத்து மனுஷியாள் மாதிரி. ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே இன்னொரு ஸ்லோகம் அப்படி சொல்லுகிறது, அது இங்கே நிழலாடுகிறது. முதலிலே லக்ஷ்மியினுடைய பிரீதி பாத்திரமானேன், அன்புக்குரியவனானேன், அதனால் பெருமாள் என்னிடம் அதிகமாக அன்பு கொண்டார். அவருக்கு லக்ஷ்மியிடம் அன்பு அதிகமானபடியினாலே லக்ஷ்மியை சேர்ந்தவர்களிடமும் அன்பு மிகுகிறது. எப்படி இருவருடைய அன்புப்படிகளும் ஏற்க இருக்கின்றன என்று புரிகிறது அல்லவா? இன்றைய உபன்யாசத்திலே சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. பகவானுடைய அன்புக்கு ஏற்க லக்ஷ்மியினுடைய அன்பினுடைய பல படிகள் இருக்கின்றன என்பது நிறைய பூர்வாச்சாரிய சுத்திகள் அதை சொல்லுகின்றன. விஷயங்கள் இப்பொழுது முடிவு பெறவில்லை, ஆனாலும் அடுத்த வாரம் இதை தொடரப்போவதில்லை. அடுத்த வாரம் வேறு விஷயத்துக்கு போய்விடுவோம். அடுத்த வாரம் ஏற்க என்பது பற்றியும், அதற்கடுத்த வாரம் அன்புடன் என்பது பற்றியும், அதற்கடுத்த வாரம் உன்னோடவரி தருளி என்பது பற்றியும் பேசி கேட்டு மகிழ்வோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.